டிடிவி பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கோலிவுட் சினிமாவே ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய ஹீரோஸுடைய முக்கியமான படங்கள் எல்லாம் வந்து வரிசை கட்டி ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது விஜய் சாரா இருக்கட்டும், அஜித் சாரா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், இந்த மாதிரி வரிசையான படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில எல்லாருமே ஒரு படத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது ஒரு படத்துடைய அப்டேட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம மணிரத்னம் சாரோடைய டைரக்ஷனில் மேக்கிங் போய்கிட்டு இருக்க பொன்னியின் செல்வன் தான். இந்த படத்தோடைய ஷூட்டிங்கானது போன வருஷத்து கடைசியிலேருந்து தொடங்கி இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தோடைய ஃபைனல் ஸ்கெட்யூல் வந்து ஊட்டியில் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக ஒரு மாதத்தில் ஃபைனல் ஸ்கெட்யூலை ரேப்அப் பண்ணிடுவாங்க, முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு அஃபீஷியல் போஸ்டர் அவ்வளோதான். இந்த போஸ்டர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க, அதை தவிர்த்து வேறு எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நந்தினியாக நடிக்கிற, அதாவது நெகட்டிவ் ரோலில் நடிக்கிற நம்ம ஐஸ்வர்யா ராயோடைய காஸ்ட்யூம் லுக் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. சோஷியல் மீடியாவில் அதை யாரோ வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கவே முடியாது இல்லையா. இப்படி அன்அஃபிஷியல் அப்டேட்ஸ் தான் நிறையா இருக்குது. அங்கே இதை பார்த்தேன், இங்கே அதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸாக வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டால் மட்டும்தான் பொன்னியின் செல்வன் பற்றி கேட்க முடியுது. ஸோ இப்போ எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் ஆர் மேக்கிங் வீடியோ வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி பொன்னியின் செல்வனுடைய மேக்கிங் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனல் ஸ்கெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறமா. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு அஃபீஷியல் போஸ்டர்னு சொல்ல முடியாது, ஒரு அஃபீஷியல் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பொன்னியின் செல்வன் ரீடர்ஸ் எல்லாம் இந்த படத்துக்காக ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் சொல்லுங்கப்பா, பொன்னியின் செல்வன் எப்பிக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான கேரக்டர் என்ன, ஏன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.